இங்கே புகழ்பெற்ற நாடக இயக்குனர் லீலா நியூகெபவரின் திரைப்பட தயாரிப்பில் லாரன்ஸ் குறைந்த நெருக்கமான பதிவேட்டில் செயல்படுகிறார். அது அவளுக்கு எப்படியோ விடுவிப்பதாக தோன்றுகிறது. ஒப்பனை இல்லாமை, நுட்பமான தாளங்கள், அவசரப்படாத வேகம். அவள் இன்னும் தீயில் இருக்கும் பெண்தான். ஆனால் தீப்பிழம்பு சர்வ மென்மையானது, நீங்கள் சாய்ந்து அதன் அரவணைப்பை உணரும்படி தூண்டுகிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா திரும்பிய லிஞ்சி என்ற இளம் பெண்ணாக லாரன்ஸ் நடித்துள்ளார். அங்கு அவர் ஆர்மி கார்ப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸில் பணிபுரியும் போது IED அவருக்கு மூளையில் கடுமையான காயத்தை ஏற்படுத்தியது. அகற்றப்பட்ட தொடக்க காட்சியில் பல் துளக்குதல் மற்றும் தண்ணீர் கிளாஸை பிடிப்பது போன்ற அடிப்படை பணிகளை அவர் மீண்டும் கற்றுக்கொள்வதால் லிஞ்சியின் மோசமான புதிய வழக்கத்தை நியூஜெபவு திறமையாக நிறுவுகிறார். எப்போதும் சிறந்த ஜெயின் ஹவுரிஷல் ஒரு சில காட்சிகளில் ஷரோனாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். சமமான குணமுள்ள அன்பான பாதுகாவலராக அவளை காப்பாற்றி அவளுடைய ஆரம்ப கட்ட மீட்புக்கு உதவுகிறார். காஸ்வே முக்கிய துணை வேடங்களில் ஒரு கொலைக்காரனின் மூத்த குணச்சித்திர நடிகர்களின் வரிசையை பெருமைப்படுத்துகிறது. ஹவுரிஷல் தவிர லிண்டா எமன் லிஞ்சியின் ஊத்தப்பட்ட தாயாகவும், ஸ்டீபன் மெக்கினி ஹெண்டர்சன் அவளுடைய எச்சரிக்கையான மருத்துவராகவும் உள்ளனர். லிஞ்சியின் உடல் மொழி அவள் என்ன செய்ய மாட்டாள் என்று கூறுகிறது. அவள் விரக்தியடைந்திருக்கிறாள், அவள் பொறுமையிழந்திருக்கிறாள், நாள் முழுவதும் பிறரை சார்ந்திருப்பதை அவள் வெறுக்கிறாள். லாரன்ஸ் தனது கதாபாத்திரம் யார், எதை மதிக்கிறார் என்பதை வார்த்தையின்றி வெளிப்படுத்துவதில் ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறார். அவள் சிறிய வழிகளில் மிகவும் உள்ளுணர்வு கொண்டவள். லிஞ்சியின் அம்மாவை சந்தித்தவுடன் அல்லது குடும்பத்தின் இழிவான நியூ ஆர்லியன்ஸ் வீட்டிற்குள் அவள் தடுமாறுவதை பார்க்கும் போது லிஞ்சியை பேருந்து நிலையத்திலிருந்து அழைத்து செல்ல மறந்துவிட்டால் இந்த சுதந்திரமான தொடர்ச்சியின் தோற்றத்தை நாம் புரிந்து கொள்ள தொடங்குகிறோம். ஆனால் லிஞ்சியின் உடைந்த பிக்கப் டிரக்கில் பணிபுரியும் மெக்கானிக்கான பிரையன் டைரி ஹென்ரியின் ஜேம்ஸுடன் அவள் நட்பை ஏற்படுத்திக் கொள்ளும் போது லிஞ்சியின் எதிர்முகம் நொறுங்க தொடங்குகிறது. ஹென்றி வரும்போது முழு திரைப்படமும் உண்மையில் மாறுகிறது. அவர் அத்தகைய ஆழமான மனிதநேயத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஜேம்ஸ் குறிப்பிடத்தக்க உடல் உபாதையை சகித்துக் கொண்டார், மேலும் தனக்கே உரிய பேய்களை சமாளிக்க கற்றுக்கொண்டார். இவை அனைத்தும் ஓட்டெசா மோஷ்பெக் மற்றும் லூக் குயபல் மற்றும் எலிசபெத் சாண்டர்ஸின் ஸ்கிரிப்டை முழுவதுமாக வீழ்த்தியது போல் தெரிகிறது. அது இல்லை, லாரன்ஸ் மற்றும் ஹென்றி ஒரு மென்மையான எளிதான அதிர்வை அனுபவிக்கிறார்கள். மேலும் அவர்களின் கதாபாத்திரங்கள் தற்காலிகமாக ஒருவரையொருவர் உணர்ந்தாலும் எந்த நேரத்திலும் அவர்கள் குழந்தை பருவ நண்பர்களின் வசதியுடன் ஒருவரையொருவர் அன்பாக கேலி செய்கிறார்கள். ஜேம்ஸ் லிஞ்சியின் வாழ்க்கையின் மைய பகுதியாக மாறுவதற்கு முன்பு அவள் நகரத்தின் விருந்து சூழ்நிலையில் தொடர்ந்து தடுமாறிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அதன் சுற்றளவில் மட்டுமே இருக்கிறாள். நிஜ உலகில் மீண்டும் சேர அவன் அவளுக்கு உதவுகிறான். அவள் அவனை திறந்து மீண்டும் நம்ப உதவுகிறாள். கார்டன் டிஸ்ட்ரிக்ட் கொல்லைப்புறங்களுக்குள் பதுங்கிக் கொண்டு பகல் நேரத்தில் குளங்களை சுத்தம் செய்கிறாள். மேலும் லூசியானாவில் ஒரு ஒட்டும் கோடை இரவில் பூங்காவில் ஒரு சிக்ஸ் பேக் நீர் அருந்துவதன் மூலம் அவர்கள் பிணைக்கிறார்கள். அவர்களை ஒன்றாக பார்ப்பது ஒரு நிலையான எளிமையான மகிழ்ச்சி. ஆனால் நியூஜ்பவா படத்தில் ஏதேனும் பதட்டம் இருந்தால் அது இந்த மறுபரிசீலனை நீட்டிக்க முடியாது என்ற வளர்ந்து வரும் உணர்த்தலில் இருந்து உருவாகிறது. மீண்டும் பணியமர்த்தப்பட்டு வேலைக்கு திரும்புவதற்கு லிஞ்சியின் அதிகரித்து வரும் அமைதியின்மை, அவள் வேண்டாமா இல்லையா, உடல் ரீதியாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ ஒரே சாத்தியமான பிரச்சனை. அவள் மருந்துகளில் குடிப்பது சிறந்த யோசனையாக இருக்காது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் விளைவுகள் இல்லாமல் இரவுக்கு பின் அவ்வாறு செய்வதை தடுக்காது. அவர்கள் ஒருவரையொருவர் தங்கள் ஆழ்ந்த துக்கங்களையும் வருத்தங்களையும் எதிர்கொள்ள தழுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தருணங்கள் ஒருபோதும் அவர்கள் உத்தேசித்திருக்கும் உணர்ச்சிகரமான சுவரொட்டியை கட்டவில்லை.